அன்பானவர்களே, வேத புஸ்தகத்தில் இருந்து மூன்று முக்கிய காரியங்களை இவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று இவர்களுக்கும் நம் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் சொல்லி நான் அமர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். முதலாவதாக சங்கீதம் 128 அதனுடைய மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். குடும்ப வாழ்விலே குடும்ப உறவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இங்கே ஒரு செடி கொடி உறவை பற்றி சொல்லுகிறார். கணவன் மனைவி உறவு, அது அதோடு சேர்த்து ஒலிவமரம் ஒலிவமர கன்றுகள் என்று பெற்றோர் பிள்ளைகள் உறவையும் சொல்லுகிறார். உண்மையிலே இந்த பால்மர் இன்றைக்கு செஃபியை கரம் பிடிக்கும் பொழுது இவர்களுக்குள் கணவன் மனைவி உறவு மலர்கின்றது. முதல் பிள்ளையை இவர்கள் பெற்றெடுக்கும் பொழுது பெற்றோர் பிள்ளை உறவு மலரும், இரண்டாவது பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த ரெண்டு பிள்ளைகளுக்குள் சகோதர உறவு வந்து மலரும். இந்த மூன்று உறவுகள் சேர்ந்ததுதான் உண்மையிலே குடும்ப உறவு. கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, சகோதர சகோதரிகள் உறவு. இந்த அருமையான உறவுகள் மேன்மையடையும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். இன்று கணவன் மனைவிக்குள் பார்க்கும் பொழுது ஒரு செடியிலே ஒட்டப்பட்ட ஒரு கொடியை போல, செடி கணவனாக, செடியை கணவனாக, கொடியை மனைவியாக பைபிள் சித்தரித்து காட்டுகிறது. ஆகவே இவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கிய பகுதி பிரிதலும் இணைதலும் என்று சொல்லுகிற வார்த்தையில் நான் சொல்ல விரும்புகிறேன். கல்யாண வீட்டில் வந்து பிரிதல் சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா சில காரியங்களை விட்டு பிரிஞ்சாதான் சில காரியங்களில் ஒட்ட வைக்கப்பட முடியும். அல்லேலூயா! பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. நான் வாசித்த வேத பகுதிகளில் கவனித்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அதியாகமம் 2:24 சொல்லியிருக்கு, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அதே தான் எபேஸ். அதோடு கூட இன்னொரு செடியிலிருந்து ஒரு கிளையை அதில் ஒட்டி அந்த ஒட்டு செடி அது பிறகு வளர்ந்து ஒரே செடியாக நல்ல மிகுந்த கனிகளை கொடுக்கிறது. அதுதான் ஆண்டவர் இந்த செடி கொடி என்கிற உறவை வைத்து அழகாக சொல்லி இருக்கிறார். அப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்ன? அது பெற்றோரெல்லாம் மறந்து ஒன்று கண்டு காணாம விட்டு தள்ளிட்டு போயிடணும்னா அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா எந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அதுக்கு பேக்ரவுண்டில் முழு பைபிள் சத்தியத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஒரு வசனத்தை வச்சு ஒரு கருத்து சொன்னோம்னா சில சமயம் அது சரியானதாக இருக்காது. அன்பு கூறணும், கவனிக்கணும். பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பிள்ளைகள் பிரதி நன்மை செய்ய வேண்டும் என்று தீமோத்தேயுல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. இதெல்லாம் இருக்கும் பொழுதே இந்த பாமரும் இந்த ஸ்டெஃபியும் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் தனிச்செடியும் கொடியுமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த செடி கொடி உறவுக்குள்ளே பெற்றோர், நண்பர்கள், ஊழியக்காரர்கள் யாரும் உட்புக முடியாது. ஆமென். இப்படி அர்த்தம் என்ன? யாருடைய ஆலோசனைப்படியும் இந்த குடும்பம் நடக்க முடியாது. இந்த குடும்பம் அவர்கள் இருவரும் ஆலோசித்து ஜெபித்து தீர்மானித்து அவர்கள் செயல்பட வேண்டும். அவர்களை நாம் வெளியே நின்று ஆலோசனை கொடுக்கலாம், பல அறிவுரைகள் வழங்கலாம், ஆனால் அவர்களுக்காக நாம யாரும் தீர்மானம் எடுக்க கூடாது, எடுக்க முடியாது. அவர்களும் எந்த கணவன் மனைவி, இவர்களுக்கு மட்டுமல்ல எந்த கணவன் மனைவியும் வாழ்க்கை நீங்களாக நடத்த வேண்டும். யார் மேலும் சார்ந்திருக்க கூடாது. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் நீங்கள் இருவரும் ஜெபியுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுத்துங்கள். அந்த வாழ்க்கை நன்றாக வளரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்முடைய வாழ்க்கையிலே தனிச்சிறந்த குடும்பம் தலை தோங்கி மற்ற எல்லாருக்கும் உதவி செய்கிற நிலையிலே, மற்றவர்களை ஆதரிக்கிற நிலையிலே எழும்ப வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஒரு அனுபவம் மிக நிச்சயமாய் தேவை. ஸோ இன்றைக்கிருந்து பாமரும் ஸ்டெஃபியும் நீங்கள் எவ்வளவு ஒட்டப்படுகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்வின் வெற்றி. நீங்கள் ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்றீங்க, அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் ஒரு ஒட்டு. அந்த ஒட்டு பலப்பட வேண்டும்.
இன்றைக்கு நீங்கள் இருவரும் ஒருவரை குறித்து ஒருவர் அதிகம் அறியவில்லை. ஆனால் விசுவாசத்தோடு தேவன் எங்கள் ரெண்டு பேரையும் கணவன் மனைவியாய் நியமித்தார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஒட்டப்படுகிறீர்கள், இணைக்கப்படுகிறீர்கள். இனி வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது ரெண்டு பேரும் அதிகமாய் ஒருவருக்கொருவர் பேசி பழகி, பை லிசனிங் அண்ட் பை அப்சர்விங் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும், நல்ல ஒரு ஒட்டு உண்டாகும். மனைவி பேசுவதை கணவன் கூர்ந்து கவனிக்கும் பொழுது மனைவி குறித்து நல்லா புரிஞ்சுக்கலாம். கணவன் பேசுறத மனைவி காது கொடுத்து கேட்கும் பொழுது புருஷனுக்குள்ள இருப்பதை புரிந்துக்கலாம். சிலர் எல்லாம் பேசிவிட மாட்டார்கள், முகத்தில் காட்டுவார்கள், பாடி லாங்குவேஜில் காட்டுவாங்க, அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ண தெரியும். கணவன் மனைவியுடைய நடவடிக்கைகளை, அவருடைய முகபாவனைகளை, அதே போல மனைவி கணவனுடைய, அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும் பொழுது அவருடைய உள்ளே இருக்கக்கூடியது நிறைய தெரியும். ஏன்னா இந்த ஆரம்பம் அப்படித்தான், அதிகமாக தெரிய வேண்டிய காலம். தெரிஞ்சு 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 அப்புறம் அதற்கு ஒருவருக்கொருவர் எதில் விட்டு கொடுக்கணும், எதை நம்ம எப்படி போகணும் என்கிற அறிவோடு விவேகத்தோடு ஒருவருக்கொருவர் அந்த ஒட்டுதலில் நின்று பயணம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சில குடும்பங்களில் 40 வருஷம் ஆனால் கூட இன்னும் சரியான ஏற்றுக்கொள்ளுதல் வரலை, வருத்தத்தோடு பேசுவாங்க, அன்னைக்கு எனக்கு வேற கல்யாணம் பார்த்தாங்க, எப்படியோ இவரு கூட கல்யாணம் ஆயிட்டு 40 வருஷம் கழிச்சு பேசுவார். அப்போ அது அர்த்தம் என்ன, 40 வருஷம் ஆனாலும் உள்ளத்தில் சரியான ஒட்டுதல் வரலன்னு அர்த்தம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பிள்ளைகள் அப்படி அல்ல, ஆரம்பத்திலிருந்தே சரியான இணைப்பு, சரியான ஒட்டுதலோடு அவர்கள் முன் செல்லணும். அதனால தான் நான் சொன்னேன், லிசன் அப்சர்வ். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அந்த புரிந்து கொள்ளுதல் தான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்துக்கு மேலே வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் பொழுது வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலைகளை சந்தித்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அதுதான் வாழ்வில் வெற்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒருமனப்படுதல் கீழ்ப்படிதல் என்ற ரெண்டு காரியம். ஒருமனப்படுதல் கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 2:18 ஏற்ற துணை என்று சொன்னார். மல்கியா 2:14 உன் உடன்படிக்கையின் தோழி என்று சொன்னார். அப்போ துணைகள், தோழர்கள் என்ற நிலையில் பைபிள் கணவனை மனைவியும் சொல்லுகிறது. அந்த நிலையிலே இரண்டு பேரும் ஒருமனப்பட்டவர்களாக முன் செல்ல வேண்டும். ஒன்றையே யோசித்து, ஒன்றையே தீர்மானித்து அப்படி முன் செல்லணும். ஆனால் அதற்கு நிறைய சிக்கல்கள் உண்டு. ஏன்னா சொல்லுவாங்க, 4 எரும மாடை ஒன்று சேர்த்து விட்டு அது பாட்டுக்கு வயலில் வேலை செஞ்சிட்டு, 4 மிஷின்ஸை சிங்க்ரனைஸ் பண்ணி விட்டுட்டா அது பாட்டுக்கு ஒற்றுமையாக வேலை செய்யும். ஆனால் 2 மனுஷனை ஒன்றாக்கணும்னா முடியாத காரியம். ஏன் முடியாது? அவரவருக்கு தனித்தனி சிந்தனை, உணர்ச்சி, தீர்மானங்கள், ஆசைகள் எல்லாம் தனித்தனி. ரெண்டு பேரும் ஒரே சேரில் உட்கார்ந்துருந்தாலும் ரெண்டு பேருக்கு எல்லாமே நிறைய டிஃப்ரென்சஸ் உள்ள உண்டு. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு ஒன்று சேர்ந்து போகணும். அதுதான் உடன்படிக்கையின் தோழி. சும்மா தோழி அல்ல, என்ன தோழின்னு சொல்லியிருக்கு, உடன்படிக்கையின் தோழி. உடன்படிக்கை தேவனுக்கு முன்பாக வசனம், வசனத்தினால. மல்கியா 3:14 சொல்லியிருக்கு, உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் நானே சாட்சி, கர்த்தர் ரெண்டு பேருக்கு நடுவில் உடன்படிக்கையின் நாயகராய் நின்று இணைக்கிறார். 1 கொரிந்தியர் 7:39 பிரமாணத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறாள் சொல்லு. ஆண்டவருடைய வசனமாகிய பிரமாணம் அந்த உடன்படிக்கையினுடைய அம்சங்கள். அதுக்கு மேலே கொலோசியர் 3 சொல்லும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு பக்கம் கர்த்தர், அடுத்து கர்த்தருடைய பிரமாணமாகிய வசனம், அதோடு கூட அன்பு, அன்பின் கட்டு. இந்த கட்டுகள் சேர்ந்து நிற்கும் பொழுது, இந்த உடன்படிக்கையிலே அவர்கள் ஸ்ட்ராங்காக நிற்கும் பொழுது நிச்சயமாக இந்த சிறப்பான ஒருமனம் உண்டாகும். 2 சிந்தை எழுந்தாலும் அது ஒன்றாய் குவியும். 2 உணர்ச்சிகள் புறப்பட்டாலும் அது ஒன்றாக மாறும். 2 தீர்மானங்கள் வந்தாலும் அது ஒன்றாக மாறும். அல்லேலூயா. அது தேவனை முன்வை நடுவைத்து நிற்கும் பொழுது, வசனத்தை நடுவைத்து நிற்கும் பொழுது, அன்பை நடுவைத்து நிற்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. இது 3 இல்லாமல் ஒருமனப்பட
பிரயாசப்படுகிறது வீண். அதனாலதான் இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகள். எந்த குடும்பத்துல பிரச்சனையோ இந்த மூன்றையும் முதல்ல நடுவுல வைங்க, கர்த்தரை நடுவுல வைங்க, வசனத்தை நடுவுல வைங்க, அன்பை நடுவுல வைங்க. அதுதான் பைபிள் சொல்லுது, அதுதான் கட்டும், கட்டி நம்மை காக்கும் ஒரு மனம். அந்த ஒரு மனதோடு கூட கணவன் மனைவி உறவிலே ஒரு கீழ்ப்படிதல் என்கிற ஒன்றும் ஸ்பெஷல் கவனம் தேவைப்படுகிற விஷயமா இந்த காலத்திலே இருக்கிறது. பைபிள் எந்த காலத்துக்கும் மாறாதது. புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான், 1 கொரிந்தியர் 11:3, எபேசியர் 5:23 எல்லாம் சொல்லுகிறது எத்தனையோ வசனங்களிலே. குடும்பம் என்கிற அமைப்பிலே புருஷனை தலைவனாக வைத்தார், தலையாக வைத்தார். அதை எல்லாரும் இந்த நாட்களில் புரிந்து கொள்ள வேண்டும். புருஷன் என்றால் மனைவி கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. இன்றைய உபதேசங்கள் எப்படி போகிறது? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். அது விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட உபதேசம். நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கலாம், எபேசியர் 5:18 தொடங்கி 21 மட்டும் ஒரு பேசேஜ், அது விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டது. அந்த பேசேஜ் முடியும் பொழுது 21 சொல்லுது, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார். வச்சுட்டு அப்படி உள்ளத்திலே ஆவியானவர் போடுகிறார், கணவன் மனைவி உறவு சற்று வித்தியாசமானது, ஆனால் அதை எடுத்து எழுது. திரும்ப 18 எழுதுறார், மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். சோ இதை நாம் பிரித்தறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனமாய் போகணும், அதே நேரத்திலே கட்டாயம் புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். எப்படி? உதாரணமாக இந்த ஃபிளைட்ல ஒரு கேப்டன் பைலட், ஒரு கோ பைலட், ரெண்டு பேர் இருந்து ஃபிளைட்டை ஓட்டுறாங்க. இந்த கேப்டன் பைலட் தான் அதில் முக்கியமானவர், சீனியர். இந்த கோ பைலட் கூட ஒத்துழைக்கிறவர். ஆனால் பார்த்தா இந்த கோ பைலட்டுக்கு அந்த கேப்டன் செய்கிற எல்லாமே செய்ய தெரியும். அவர் ஒருவேளை உறங்கிட்டாருன்னா இவங்க எல்லாம் அழகாக நடத்தி முடிச்சு எங்கே கொண்டு இறக்கணுமோ கரெக்டாக இறக்கிடுவாங்க, ஏன்னா அவங்களும் அவ்வளோ ட்ரெயின்டு தான். ஆனால் என்ன விஷயம், அவர் கேப்டனாக இருக்கிறதுனால டேக் ஆஃப், லேண்டிங், டர்புலன்ஸ் இந்த மாதிரி நேரங்களில் அவர் தான் இன்சார்ஜாக இருக்கும். அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கு ரெண்டு கருத்து வரும். அப்போ கேப்டன் சொல்ற ஆர்டருக்கு ஒரு செகண்ட்ல அந்த கோ பைலட் கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அங்க ரெண்டு வாக்கில் இழுத்தாங்கன்னா மொத்தம் பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஆபத்திலே ஆகிவிடுவார்கள். அதுதான் அந்த அழகான ஒருங்கிணைப்பு. அதுபோலதான் குடும்பத்தில் இருக்கணும். மனைவி இன்றைக்கு கடந்த காலங்களை போல அல்ல, ஸ்திரீகளுக்கு எல்லா வாய்ப்புகள் உண்டு, எல்லாம் செய்ய அவர்களுக்கு தெரியும். ஆனால் என்ன செய்ய தெரிந்தாலும் குடும்பம் என்கிறதுல, இப்போ சிம்பிள் உதாரணம் சொல்றேன், இவர் ரெண்டும் இங்கிருந்து போறாங்க வச்சுங்களேன், இந்த சபையினுடைய வாசல் வரைக்கும் போகும் பொழுது எங்க போகணும்னு பேசிட்டே போறாங்கன்னு வச்சுக்கங்க. பாமர் சொல்றாரு காட்டாத்திர ஜங்ஷன்ல போ, ஸ்டெஃபி சொல்ற கீழே வேர்க்கிளம்பி வழியா வண்டியை விடுவோம். ரெண்டு பேருக்கு ரெண்டு கருத்து. கார் எடுத்தாச்சு, இந்த கேட் போறது வரைக்கும் ரெண்டு பேரும் ரெண்டு கருத்தை பேசிட்டே இருக்கலாம். ரெண்டு பேருக்கு உரிமை இருக்கு, பேசிட்டே இருக்கலாம். அதுக்குள்ள ஒரு கருத்துவரமா வரணும், வந்து ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு பக்கமா திரும்பணும். கேட்ல போயிட்டும் கருத்துவரமா வரல, சில விஷயங்கள்ல வரலன்னா கேட்ல போனோடனே அப்புறம் பாமர் சொல்லத செவி கேட்டுற வேண்டியதான். ரெண்டு பக்கமா இழுத்துற கூடாது, அதுதான் இதனுடைய பரம ரகசியம். ஆனாலும் எப்பவுமே ஒரு மாதிரி அடிமையாக்கி வச்சு நடத்தணும்னு பைபிள் சொல்லல. ரெண்டு பேரும் ஒருமனமா பயணியுங்கள், ரெண்டு பேருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனா அந்த சில சிச்சுவேஷன்ஸ் வரும், அப்ப கேப்டன் ஆர்டருக்கு கீழ்ப்பணிஞ்சிட வேண்டியதான் டக்குன்னு. அப்ப யாருக்கு முன்னாலேயும் ஒரு இடரல் இல்லை, உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, அருமையா போயிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி கீழ்ப்படிஞ்சாலும் இவருக்கு சில விஷயம் தெரியாது, பிரச்சனை ஆயிடுமே. அப்படி சிலருக்கு மனைவிமாருக்கு தோந்தும். ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க, வசனத்தை நம்புங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. என்ன, யோசேப்பு அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சார், பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்ன சொல்லியிருக்கு இல்லையா? அவர் கீழ்ப்படிஞ்சு அண்ணன்மாரை விசாரிக்க போனதுனால அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு இல்லையா? குழியில் ஒத்துக்கு போட்டானுங்க, வித்தானுங்க, வீண் பழி சாட்டினானுங்க, எல்லாம் நடந்து இவ்வளோ அனுபவிச்சு எதனால? எங்கள் அப்பாவுக்கு பேச்சு கேட்டதுனால. அப்படிதான் அவர் நினைச்சிருப்பார். ஆனால் 30வது வயசில் திடீர்னு பார்வோன்ட்டு வந்து அழைப்பு வந்துச்சு, உயரத்தில் தூக்கி ஆண்டவர் வச்சாரு. அதுவும் எதனால?
இந்த அப்பாவுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம். அதனால கீழ்ப்படியும் பொழுது ஒருவேளை உடனே எல்லாம் நல்லபடியா நடந்துடும் நான் சொல்ல வரல, பைபிளும் அப்படி சொல்லல. சில வேளை நன்மையா இருக்கலாம், சில வேளை நமது பார்வைக்கு நன்மை அல்லாத, ஆனால் முடிவு மேன்மையா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அல்லேலூயா, கொஞ்சம் சத்தமாக. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஒரு ஒருமனப்படுதலும் கீழ்ப்படிதலும் நிறைந்த ஒரு வாழ்க்கை நிச்சயம் ஆசீர்வாதம். சொல்ல தொடங்கினால ஒண்ண கூட சொல்றேன், சில இடத்துல பாருங்க, மனைவி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கணவன் அவருக்கு பிஏவாக வேலை கிடைச்சு, இப்ப என்ன செய்யலாம்? அவர் கலெக்டர், மனைவி பிஏ. நீங்க வேலை ஸ்தலத்துல கணவன் உங்க மனைவியாகிய கலெக்டர் சொல்லுகிற ஆர்டருக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். பிஏ என்ற வேலையை கரெக்டா செய்யணும், அங்க போய் ஹஸ்பண்ட்னு காட்டிட்டு இருக்க கூடாது. குடும்பம் என்கிற அமைப்புக்கு ஆண்டவர் புருஷனை யாரா வச்சிருக்கிறாரு? தலையா வச்சிருக்கிறார். அப்போ அந்த மனைவி அங்க கலெக்டர் ஆர்டர் படி எல்லாம் செய்யணும், கலெக்டருடைய அதிகாரத்தின்படி எல்லாம் செய்யணும். ஆனா வீட்டுக்கு வரும்பொழுது யாரா வரணும்? மனைவியாக, தாயாக வரணும். ஹல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாய் கடைசியாய், இவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். ஆகவே விடுதல் பற்றுதல் என்ற ஒரு காரியத்திலும் இவர்கள் கவனம் செலுத்தியாக வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திலே இந்த வாலிப நாட்களில் அவர்கள் புறப்படுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. பழைய ஏற்பாட்டு ஊழியத்திலே லேவிக்கு ஆண்டவர் சொன்னது யாத்திராமம் 32:29, தகப்பன் தாய் சகோதரர் எதையும் பாராமல் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு நின்றார்கள். அப்பொழுதுதான் மோசே சொன்னான், நீ இப்பொழுது உன்னை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணு. அதான் லேவியின் பிரதிஷ்டை, லேவியின் உடன்படிக்கை. கர்த்தர் என்று வரும்பொழுது மாம்ச உறவுகள், சொந்த பந்தங்கள், உலகம், பணம், பொருள், அது இது ஒன்று கிடையாது. கர்த்தர்னா கர்த்தர், கர்த்தருக்காக நான் ஊழியக்காரன். அல்லேலூயா. அந்த பிரதிஷ்டை புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது விசுவாசிகளுக்கே அந்த பிரதிஷ்டை ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நீ சீஷனாக வர விரும்பினால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்ன என்ன செய்கின்றாரு, பின்பற்றுன்னு சொல்றார். ஊழியம் செய்ய விரும்பினால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானாகில் அவன் என்னை பின்பற்ற கடவன் சொல்றார். ஸோ அந்த விஷயத்திலே ஊழியம் என்று வரும்பொழுது உலகமும் ஊழியமும் சேர்ந்து போக முடியாது. ஆகவே கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறார், எதை விடணும் அதை விட ஆயத்தமா இருக்கணும், எதை பற்றி கொள்ளணுமோ அதை பற்றி கொள்ள ஆயத்தமா இருக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு இதை குறித்து அதிகம் சொல்ல தேவையில்லை. இவர்கள் இருவரை பற்றின சாட்சியை நான் கேட்ட பொழுது அந்த பாதையிலே இவர்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அவர்களும் அந்த வைராக்கியத்தோடு இருக்கின்றார்கள். வருங்காலங்களிலே அந்த அடிப்படையில் கர்த்தர் இவர்களை நடத்தி மேலான நன்மைகளான மேன்மைகளுக்கு பாத்திரவான்களாய், இவர்கள் மூலம் உலகம் அநேக நன்மைகளை, கிறிஸ்துவின் கிரியைகளை காணத்தக்கதாக ஆண்டவர் நிச்சயம் வழி நடத்துவார். எனவே குடும்பம் இணைந்து கணவன் மனைவி ஒன்றாய் இருப்பீர்களாக, ஒரு மனதோடு கீழ்ப்படிதலையும் சேர்த்து வழங்குவீர்களாக, அதோடு ஊழிய பாதையிலே கர்த்தர் எதை வேண்டான்றாரோ அதை தைரியமா விட்டு, எதை பற்றி கொள்ள சொல்றாரோ அதை தைரியமா பற்றி கொண்டு முன்னே போய் வாழ்க்கை முழுவதும் வெற்றி மேல் வெற்றி பெறுங்கள். வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்ந்திருங்கள். கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவாராக என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறுத்துகிறேன். ஆமேன்.